அதிகாரத்திற்கு பயந்து அந்தபிரசம் செய்யவில்லை இருண்டு இடையில் வந்தவர்களால் உண்மை அரியணைகள் ஏற்ற நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம் திரண்டு என்று இதற்கு முன்னால் பேசிய அன்புக்குரிய சகோதரர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, மாநில சிறுபான்மையுடைய செயலாளர் அன்புக்குரிய ஜெய் ஜான் முகமது அவர்களே, மாநில விவசாய இணையுடைய செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் எஸ் அருணாசம் அவர்களே, மாநில அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய மகளிர் அணி தலைவர் வி சந்திரா அவர்களே, துணை செயலாளர் சின்னத்தம்பி அவர்களே, மாநில செயலாளர் ஹரி மூர்த்தி அவர்களே, கோகுலவாணன் அவர்களே, ஜான் வில்லியம் அவர்களே, பொன்னுமணி அவர்களே, ராஜேஸ்வரி அவர்களே, மரியாதைக்குரிய எம் தாச்சையாணி அவர்களே, இங்கே வந்து பெயர் கூறவிட்டாலும் அவர்களெல்லாம் எங்களை மன்னித்து எங்களுடைய உங்களுடைய கடமையை கட்சி பணிக்காக செய்வீர் என்று கேட்டுக்கொண்டு இந்த கட்சியினுடைய இயக்கத்தையும் கட்சியையும் நன்றாக வளர்ப்பதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கூறி, மாறாய் உழைத்தவன் வாழ்க்கையில் பசி, அவன் தேடிய செல்வங்கள்லாம் வேறிடத்தில் செல்வதனால் வரும் தொலையடி கவிக்குள் பாரதி பாடினானே, அதே கொள்கையை உறுதியாக எடுத்துக்கொண்டு தாச்சையாணி அவர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தளவாரியம் ஒன்று ஏற்படுத்தி டாஸ்மாக்கு செல்லக்கூடிய அமௌண்டை பணத்தை மகளிரை ஒருங்கிணைத்து அவர் ஒரு வாரியம் அமைத்தார் என்றார். அது தொழிலாளர் நலவாரியம். இந்த நலவாரியத்தை அவர் எந்த முறையில் ஏற்படுத்தி பாடுபட்டார் என்பது இந்த கரூர் மக்களுக்கும் தெரியும், இங்கே வந்திருக்கின்ற சகோதரி அனைவருக்கும் நன்றாகவே புரியும். இதெல்லாம் நீங்கள் ஒத்த கருத்தையெல்லாம் உங்கள் மனதில் வைத்து கொண்டு ஒவ்வொரு இடத்திலும் கரூர் மட்டுமல்லாது தமிழகத்தில் உள்ள அனைத்து மதுக்கடைகளையும் மூடுவதற்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். இது ஒவ்வொரு பெண்களுடைய ஒரு தாலி வாக்கியம் இழைக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் வீட்டில் உறுதியேற்பு எடுத்துக்கொண்டு தனது கணவன்மார்களை குழியிலிருந்து மீட்க வழி செய்ய வேண்டும். மேலும் இந்த கட்சியினுடைய வளர்ச்சி மிக விரைவாக செயல்பட நீங்கள் கிராமந்தோறும் சென்று ஒவ்வொரு அமைப்பாளரும் கிராமத்தோடு சென்று அவங்களுக்கு விழிப்புணர்வு கூட்டங்களை ஏற்படுத்த வேண்டும். அந்த விழிப்புணர்வு கூட்டம் அந்த மக்களை கவரும்படியாக இருக்க வேண்டும். அந்த கவறுதல் அவர்களுக்கு புரிதல் போன்று இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நிலைத்து நிற்க முடியும், நாம் தமிழகத்தில் நன்றாக கால் ஊண்ட முடியும். இதற்கெல்லாம் உங்கள் ஒத்துழைப்பு என்றென்றும் வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து மக்கள் அனைத்து